ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழினி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோங்க. வந்துட்டு ஒரு கொஞ்சம் செடியெல்லாம் வந்து பாக்கெட்டில் போட்டு வச்சோம்னா நம்ம வந்து நட்டு வச்சுக்கிறதுக்கு வந்து வளர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தோட்டத்தில் எடுத்து நட்டு வச்சுக்கலாம்ல, அதுக்காக பாக்கெட் போகிறதுக்காக சரி மண் கலவையெல்லாம் கலக்கலான்ட்டு கொஞ்சம் மண் இருந்ததுங்க. அதை எடுத்துகிட்டு போய் இன்னும் கொஞ்சம் வேற ஒரு மண்ணெல்லாம் போட்டு கலக்கலாம். குப்பை மண் கொஞ்சம் இருந்தது, அது அப்புறம் செம்மண்ணெல்லாம் போட்டு கலக்கி நம்ம வச்சா மண் செடி நல்லா வரும் இல்லைன்ட்டு அதை எடுக்க வந்திருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம இவளோட வீடியோவில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வ்ளாக்லாம் இருக்குதுங்க, அதை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் நிறையா நான் போகும்போது மயில் முட்டையெல்லாம் இங்கே இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறவாங்க. இங்கே தாங்க கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் மண் இருக்குது, குப்பை மண். அதை போய் எடுத்துகிட்டு வரலாம். ஆல்ரெடி மம்முட்டி கொண்டு போய் போட்டுட்டேன், அதை போய் எடுத்துகிட்டு வரலாங்க. இது வந்து பூசணிக்காய், பூசணி செடிங்க. இது சொரக்காய் பூவுங்க. சொரக்காய் பூ வந்து இதெல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு, அப்புறம் சும்மா இருக்கிற செடி இப்போலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இது சொரக்காய் பூவுங்க. சுல்தான் படத்தில் வந்து பூசணி மரத்தில் காய்க்குதா கொடியில் காய்க்குதானே, கொடியில் காய்க்குதுங்க. இங்கே தான் மண் எடுத்துகிட்டு போனேங்க, இங்கே தான் எடுத்துகிட்டு போகணும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கள்ளக்கொடியெல்லாம் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் மக்கி கிடக்குது. மக்குனா இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப இருகாதுங்க மண். கொஞ்சம் இதுக்குள்ளே செத்தையெல்லாம் இருக்குது இல்லை, அதனால் டக்குன்னு இருகாது. போட்டு வச்சு கொஞ்ச நாள் ஆனோடனே இறுகிரும் ஒரே மண்ணாக போட்டோம்னா. இது மிளகாய் பழங்க. மிளகாய் காயில் காய்ச்சி முடிச்சிருச்சு. இது வந்து வரமிளகாய்க்காக பழுக்க விட்டுட்டாங்க, வீட்டு செலவுக்கு மட்டும் போட்டிருக்காங்க சும்மா ஒரு சிறவாட்டை. அது பழுத்துருச்சு, பாதி வந்து பிடுங்கிட்டாங்க. இப்போ இது கடைசியாக கொஞ்சம் இருக்கிறது வரை இங்கே சொரக்காய் பிஞ்சு விட்டுருக்குது பாருங்க. இந்த சொரக்காய் பிஞ்சு இந்த பூவோடவே வந்து பூ பூக்கும் போதே பிஞ்சோடவே வந்துருச்சு பாருங்க. காய் வரை இங்கே கொஞ்சம் பெரிய காய் இருக்குது, அதை விட பெரிய காய் அதுக்கு மேலே இருக்கும் போல் அது இல்லைங்க, அதுவும் பிஞ்சு காய் தான். பெரிய காய் எல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சுங்க, இருக்கும். ஆனால் எல்லாம் சத்தைகளுக்கு இன்னொரு நாள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மயில் முட்டை காமிக்கிறேன்னு சொன்னேன், இங்கே தான் இருக்குதுங்க. மயில் வந்து இல்லை, இப்போ மயில் வந்து காணாமல் போயிடுச்சு. இங்கேயே சாப்பிட போயிடுச்சாட்டு இருக்குதுங்க, இங்கே தான் வந்து படிச்சிருக்கோம். முதல்ல நாலு முட்டை இருந்துச்சுங்க, அப்புறம் இதுக்கு அப்புறம் பேன் வச்சுட்டு போனால் அது காக்கா வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சாட்டு இருக்குதுங்க. வாங்க போய் அதை எடுத்துகிட்டு வரலாம். போய் நம்ம மண் கலவையை கலக்கலாம் வாங்க. இது கூட வந்து கலக்கிறதுக்கு வேற ஒரு மண்ணை வந்து கூட எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போன ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்தேன் மட்டன் குழம்பு வீடியோ, அது இங்கே தான் எடுத்துருந்தேங்க. இப்போல்லாம் செட்டையாயிடுச்சுது. மண் கலவையே எங்கே போட்டு கலக்கிடலாம். இங்கே போட்டுக்கலாங்க, இங்கே வேணும். இதுக்குள்ளே போட்டோன்னா தினமத்துக்கும் அது யூஸ் ஆகிக்கும், மிச்சமாகிறது நம்மளும் எடுத்துக்கலாங்க. இதுக்குள்ளே கொண்டு போட்டுறேன். வேறு மண்ணை எடுத்து போடணும்ல, அது வரைக்கும் இங்கே தோண்டி போட்டிருக்குறாங்க கொஞ்சம் இந்த மாங்கன்னு வைக்கிறதுக்கு, இந்த மண்ணையும் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் செம்மண்ணும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அங்கே இருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டு
இப்போ வேறு இந்த மண்ணு கூட நல்லா கலக்கி இதுக்கு வந்து நான் பாக்கெட் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பாக்கெட்டில் வந்து ஒரு 30 பாக்கெட்டுக்கு பக்கம் போட்டு வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற விதை எல்லாத்தையும் ஒரே மட்டுக்காக வந்து போட்டு விட்றலாங்க. இதில் ஒரு 50 பாக்கெட் இருக்குது, இன்னொன்னால 30 தான் முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கே நீ மண்ணு பத்துமானு தெரியலங்க, போட்டு வச்சுட்டு முடிச்சிடலாம் வேலையா. நான் இப்போ தான் ஒன்று பார்த்தேங்க, இங்கே வருங்க கோழி முட்டை வச்சுருக்குறாங்க. கோழிக்கு முட்டை வைக்கிறதுக்கு எப்படி வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். நான் இது மேலே தான் ஃபோன் ஸ்டாண்ட் வச்சுருந்தேன், ஃபோனுக்கு வந்து ஸ்டாண்டாட்டை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தா கோழி முட்டை இருக்குது, கீழே இருந்தால் காக்கா தூக்கிட்டு போயிருன்னு சொல்லி இந்த இது ஆல்ரெடி இருந்தது. கோழி வந்து முட்டை வச்ச உடனே இது அப்படியே அழுங்காக மாற்றிட்டாங்க போல். கொஞ்ச நேரம் அங்கிட்டு போக கூட முடியலைங்க, இந்த கோழி வண்ற அட்டுடி தாங்க முடியல. கொஞ்சம் இங்கே பாருங்க, கொஞ்ச நேரம் தான் நான் விட்டுட்டு போனேன், அதுக்குள்ளே இந்த பாக்கெட்டையெல்லாம் போட்டு பிச்சு போட்டு பறி வரின்னு பறிச்சு வரும். இந்த பிளாக் ஷிப் தானுங்க, இதுவும் வர அங்கே நிற்கிது பாருங்க, அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது ஒரு கோழி. அதுவும் சேர்ந்துட்டு எல்லாத்தையும் போட்டு கீழே தள்ளி பிச்சு இங்கே ஓடுற மண்ணு மறுபடியும் கொஞ்சம் பத்துலன்னு எடுத்துகிட்டு வர போனேன். அது இது ஒரு 10-15 வாக்கெடுக்கு தாங்க வந்துச்சு, அப்புறம் அதுக்கு மேலே போடவும் முடியாது, எல்லாம் கீழே வச்சுட்டா பறிச்சு எரிஞ்சிருன்னு சொன்னாங்கன்ட்டு கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கணுன்னா 30 பாக்கெட்லாம் போட்டு எங்கே மேலே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 15 பாக்கெட் மட்டும் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு சரி அதுக்கே மண்ணு பத்திரின்னு எடுத்துகிட்டு வரதுக்கு போயிட்டேங்க. அதுக்குள்ளே போட்டு பறிவரின்னு பறிச்சு எரிஞ்சிருச்சு, பயங்கரமாக போய் பிச்சே ஓடிச்சுங்க. இதையெல்லாம் கொண்டு வேலைக்கு இந்த ரெண்டு இது வேலைக்காகாதுங்க, மீதி கிடந்ததையெல்லாம் கொண்டுட்டு போய் அந்த தொட்டி மேலே கொஞ்சம் இடம் இருந்துச்சு அங்கே வச்சுட்டுங்க. வரி இது ஒன்று இருக்குது, இதை கொண்டு போய் வச்சுட்டு நம்ம இதில் எப்படி விதை நடலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறவாங்க. இந்த இங்கே தான் ஆல்ரெடி நட்டுருக்குறாங்க, இதில் வேறு ஏதோ விதைகள் நட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் முளைச்சிருச்சு வருங்க, இது முளைச்சிருச்சு, இது ரெண்டு முளைச்சிருச்சு, ஒரு இங்கொன்று மூணு இங்கொன்று நாலு முளைச்சிருச்சுங்க. நம்மளோட விதை போட்டு விற்கிற பாக்கெட் இங்கே இருக்குது. இந்த தொட்டினா ஒரு 30 பாக்கெட்டில் போட்டால் இது ஃபுல்லாகவே வந்துருங்க, அதனால் நிறையாலாம் போடல, அதனால் அளவாக போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அளவாக போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போடுற மாதிரி ஒரு குச்சி எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் ஹோல்ஸ் போட்டு விட்டுறலாங்க. எதுக்காகன்னா தண்ணி வந்து உள்ளே தேங்கி நின்றுக்கும், தேங்கி இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ஓட்டையாக போடும்போது தண்ணி உள்ளே தேங்கி நிற்காமல் தண்ணி வந்து வெளியில் வந்துருங்க. தேங்கி நின்றுச்சுன்னா வந்து உள்ளே இருக்கிற விதை இத்துரும். அடுத்ததாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி எதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுனா மண் வந்து கொஞ்சம் கீழே இறங்குங்க. விதை போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றும்போது மண் ரொம்ப இறங்கிடும், விதை ரொம்ப அடியில் போயிடும். நம்ம தண்ணி ஊற்றிட்டு விதை போடும்போது விதை வந்து கொஞ்சம் மேலால் இருக்கும், முளைக்கிறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. தண்ணி ஊற்றிடலாங்க ஒரு ஒரு பாக்கெட்லேயும். இதுக்குள்ளே நான் என்னென்ன விதை நடுறேன் அப்படின்னு
இது முளைச்சி வந்ததுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா முளைச்சி வந்ததுக்கப்புறம் சொன்னாதான் அதை வந்து வைக்கும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம விதை வந்து போடுறோம், அது முளைக்குமா முளைக்காதான்னு தெரியாதுங்கள. அதனால் முளைச்சதுக்கப்புறம் இதுக்குள்ள என்னென்ன விதை போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் நீ என்ன கொஞ்சம் இதில் விதை போட்டு விட்டுட்டு லைட்டாக மேலால் வந்து தண்ணி ஊற்றி விட்டுட்டு இன்றைக்கி காலையில் ஒரு உருப்படியான வேலை செஞ்சேன்னு சொல்லி நிம்மதியாக போகலாங்க. இதோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீ அடுத்து போய் வீட்டில் கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் முடிச்சுட்டு சரி வீடியோவை மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாங்க.